ஐயோ பெரிய ஆக்சிடென்ட் போலதுங்க, பயங்கரமாக அடி விழுந்துருக்கு. ஓகே விஎஃப், இப்போ வந்து ஏங்கலை ஃபுல்லாக டாப்புக்கு ஏற்றிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு வியூ இருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து அமைப்போகுது. ஏன்னா இன்னும் ரெண்டு மவுண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டிருக்கேன். பட் ஹேண்டில் பார்ஸ் வந்து தெரியாது, அது ஒன்று மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் வியூ தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதுங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு இது ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா, டெகத்தலான் தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு என்ன வாங்க போகிறோம் அங்கே போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரைடுக்கான முக்கியமான ஒரு பொருள் அதுதான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பட் வந்து லைஃப் டைம் யூஸ்டு. அதுக்காகவே தான் ரைடோட அப்டேட் வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏஞ்சல்லாம் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி முடித்தாச்சு. ஏஞ்சல் இன்றைக்கி தான் வந்து சர்வீஸ் விட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து பிரேக் பேடு ஃபுல்லாக ஏ டு செட் வண்டியை செக் பண்ணியாச்சு. ஆயில் சர்வீஸும் இப்போ தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃபில்டரும் மாற்றியாச்சு. எல்லாம் ஓவராலாக சர்வீஸ் பண்ணி முடித்தாச்சு. ஆயில் கிரீஸ் அது இதுன்னு வச்சு லேடிஸுங்கெலாம் எப்பயுமே இப்படி தான், இந்தாண்ட பார்க்கவே மாட்டாங்க, அந்தாண்ட சர்றன்னு இப்படி போயிடுறாங்க. இப்போ இருக்கிற பொண்ணுங்க எப்படின்னு தெரில, அப்போ இருக்கிற பொண்ணு அப்போ இருக்கிற லேடிஸுங்கெலாம் கொஞ்சம் வந்து கவனக்குறைவாக தான் இருக்காங்க. பட் இப்போ இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பயங்கர எச்சரிக்கையாகவே இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனி ஏவிஎஃப் துப்பாலம் வந்தாச்சு. நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அண்ணனை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் ரோட்ஸ் வந்து ரிலையன்ஸ் மால் போயிட்டு டெக்கத்தான் போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே பார்ப்ப முடியும். ஒரு பேசிக்காக என்னாச்சு, கீழே பிளாக் பண்ணிட்டாங்க, என்னாச்சுன்னு தெரியலையா. கீழே ரூட் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு பைக் மட்டும் சாஞ்சு கிடக்குது, என்னன்னு தெரியல. விபத்து ஐயோ பெரிய ஆக்சிடென்ட் போலதுங்க, பயங்கரமாக அடி விழுந்துருக்கு. முன்னாடி போய் தான் பார்க்கணும். போகிற பக்கம் குதிச்சுட்டு போவார் போல விட்டவர். டெத்தாச்சும் தெரியலையே, ஆளே திரி போட்டிருக்காங்க. டெத்து தான் போலக்கு, நான் ஆம்புலன்ஸ் கிளம்பல, ஆம்புலன்ஸ்குள்ள தான் ஆள் கிடக்கிறாரு. பாவம், பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆட்டங்குது. ஆக்சிடென்ட் ஆ கொடுமை சாரே.
இப்படி கீழே இப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இப்படி தான் நடக்குது பாருங்க. ஸ்பாட் அவுட் ஆனது மண்டையா எத்துல எப்படினா அப்படி முட்ட முடியும். எதுக்கு தாங்க என்னென்ன பண்ணும் பின்ன டிராபிக் ஜாமாவது இல்லை. இதுக்கு தாங்க ஹெல்மெட் போடணுங்க. ஹெல்மெட் போட்டுக்காங்க, ஹெல்மெட் போட்டுக்காங்க நம்ம ஏவிஎஃப். பாருங்க ஃபுல்லாக டெத்து டெத்துங்க. ஸ்பாட் அவுட்டு என்ன ஆச்சுன்னே தெரில. செவத்தில் அடிச்சிட்டாரா இல்லை வண்டியோட வண்டி அடிச்சுதா என்னன்னு ஒன்றுமே புரியல. கீழே அந்த ரோட்டில் போய் இப்படி ஆகுது. வா சேஃப்டியாக வாங்க ஏவிஎஃப். என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். கஷ்டமாக இருக்குது இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிறதெல்லாம் பார்த்தா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெல்மெட் போட்டுக்காங்க ஏவிஎஃப். லவ் யூ ஏவிஎஃப். நீங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒருத்தரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் போட்டுக்காங்க. எங்கே ட்ரைவ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் ஹெல்மெட் சேஃப்டி ஃபர்ஸ்ட். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் ஏவிஎஃப். லவ் யூ ஏவிஎஃப். கஷ்டமாக இருக்கு. நான் என்ன பேசுகிறேங்கிறது எனக்கே தெரியல. மைண்ட் செட் அப்படி இருக்குது. கீழே சாதாரண ஒரு ரோட்டில் அப்படி ஆக்சிடென்ட் ஆகி அப்படி இறக்குறதுங்கிறது கேமராவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு தெரில. நான் ஆல்ரெடி கேமரா ஆன்லேயே தான் கடந்துச்சு. பாருங்க சேலத்தில் செமையாக மேக் பண்ணிகிட்ருக்காங்க. மேக் பண்ணியிருக்காங்களா அது ஒரு பூங்கா, விளையாட்டு பூங்கா மாதிரி, சர்க்கஸ் மாதிரி பார்க்க போனேன். அழகாக இருக்குது. எங்கேயா சிரிக்கிறது. ஹெல்மெட் போடுங்க. ஆம்புலன்ஸ்குள்ள அந்த ஆள் கிடக்குறாரு, டெத்தான ஆள். அந்த பிள்ளைங்க ரியாக்ஷன் பார்த்தீங்களா, வேற லெவலில் இருந்துச்சுலண்ணா. லேன்ஸ் மால்குள்ள என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு, அவுட்டு இன்னும் அங்கேயா. எவ்வளோன்னு தெரில பாப்போம். மேபி ஒரு 20 ருபீஸ்க்குமா. டூ வீலர் 15 ருபீஸ். என்ட்ரி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரிலையன்ஸ் ஸ்கூலில் வந்து நம்ம ஏஞ்சலை கொண்டு வரோன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எங்கே கொண்டு போகிறது?
கரெக்டாக பிளேசிங் செக். வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ எங்கே போகிறது? லிஃப்ட் எங்கே இருக்குது? லிஃப்ட்டை தேடி கண்டு இப்படி அருண். ஓகே, ஏஞ்சல் சேஃப்டி ஏறுமா? வந்துடுறேன். சிங் 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 கச்சக் 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 கச்சம். ஹெல்மெட் வச்சுட்டு நம்ம போட்டு போகலாமா? ஹெல்மெட் எடுத்துக்கிட்டே போவோம். நானே தான் அடுத்த ரைடுக்கு டென்ட் வாங்கலான்னு வந்திருக்கேன். டக்கத்தில் நான் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால தான் நம்ம கேஷுவலாக வந்திருக்கோம் இன்னைக்கு. உங்கள் பேர்? உங்கள் பேர் ப்ரோ? வெங்கடேஷ். ரிலையன்ஸ் மாலில் பாருங்கள், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஏடிவி கிட்ட மாரி இருக்கேன். பட் ஆனால் இப்போ தான் வந்து நம்மளோட வியூவில் பார்க்குறோம். அதே ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு இவ்வளோ ஜாலியாக போய்ட்டுருக்கு பாருங்க. நான் நிறைய டைம் எஸ்கலேட்டரில் வந்திருக்கேன், பட் ஆனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் மோட்டோ விளையாடிங் செட்டப்பில் இப்படி வந்து பார்க்குறதா இருக்குது. ரைட் சைடில் மாஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே உள்ளே வந்து என்ட்ரியாக இருக்கும். டெக்கத்துலன்னு எங்கே இருக்குது? ஹெல்மெட்டோடு சுத்த வேண்டியதான். நிறைய இருக்குது நம்மளுக்கு தேவையில்ல தான். பார்த்துங்க, வந்து இதுலேயே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க. இட்ஸ் டைம் வி ஒர்க் அவுட் ஃப்ரம் ஹோம். ஓகே, இப்போ டெக்கத்லான்குள்ளே போகிறோம். போவோமா? ஓகே, நிறைய இருக்கு பாருங்க. ட்ராக் பேண்ட், மாஸ்க், நிறைய கிளாத்ஸ் இருக்கு. நாமளே இதை வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே இருக்காங்க டக்கத்தான் இல்லை. பால்ஸ் பேட்ஸு நமக்கு நிறைய இருக்குதுங்க. ஆனால் டென்ட்டு தான் நம்ம பாருங்கள். சைக்கிள் என்னென்னக்குதோ அப்படியே பார்த்துக்காங்க. ஏவிஎஃப் நாமளும் அப்படியே பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். சைக்கிள் பாருங்கள், பம்ப்ஸு, ஓ சைக்கிள் ஐட்டம்ஸ் எல்லாம், ஃபோர்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது பயங்கரமாக. பெரிய பெரிய சைக்கிள்ஸ்லாம் இருக்குது. இதுதானே கொடைங்க இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மடிச்சிக்கிற மாதிரி சேர்ஸு. ஓ சைக்கிள் அல்டிமேட்டுங்க, வேறு லெவல். நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர் அப்படின்னு இருக்குங்க. காஸ்ட் எவ்வளோ வருது அது? ஓகே, இது என்ன சிம்பிளாக கேரி பண்ணுற மாதிரி இல்லைங்களா? எல்லாமே ஃபோல்டபிள் தாங்க, இது சிம்பிளாக கேரி. இதுலேயே உங்களுக்கு டூ இன் ஒன் சர்க்கிள். ஓகே, 2000 சம்திங்கில் வரும் இது இருந்துச்சுங்களா? ஆமாம், நான் ஆப்பில் பார்த்தேன். 4000 சம்திங் மேலே சொன்னீங்க. ஓகே, எனக்கு அது சிம்பிளாக கேரி பண்ணுற மாதிரி இருக்கிறதாக தான் அதை சூஸ் பண்ணுறேன் நான். அதனால தான் உங்கள் நேம் ப்ரோ? அர்ஜுன். அர்ஜுன், ஓகே. ஆ ஓகே ஓகே, நான் வந்து 1199
இதுதான் நான் வந்து பார்த்துருந்தேன். சும்மா கையிலேயே கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதுக்காக தான் நம்ம அவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா கேரி பண்ண முடியாது. அதனால தான் ஆன்லைன் மட்டும்தாங்களா ஆர்டர் பண்ணால் எப்போ கிடைக்கும் ஆன்லைன் ஆர்டர் பண்ணால்? வேற எதாவது சார் உங்கள் ஸ்டோர்லேருந்தே வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ நாளாகும்? அதை விட காஸ்ட் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வேற என்ன? ஆமாம் இப்போ காட்டினது உங்களுக்கு வந்து வரணும்னா 3 days ஆயிருங்களா? எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறீங்களா? ம் சரி ஓகே. ஸ்டாக் இல்லைங்கிறாங்க, பார்ப்போம். அர்ஜுன் நம்பரோ வந்து எப்படியோ ஒன்று வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. சரி, எங்கேருந்து கோயம்புத்தூர் போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் 2-3 நாள் ஆயிரும் அப்படின்னாங்க. ம் ஓகே ஓகே, இது 2-in-1 ஓகே. எஸ் ஓகே, இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 2999 ஃபைனலாக கிடச்சிருச்சு நம்ம இல்லைன்னு நினச்சோம், பட் ஓகே. அண்ட் வின்டர் க்ளவுஸ் இருக்குங்களாங்க? இருக்கும். நார்மல் கேஷுவல் க்ளவுஸ் ஓகே இருங்க, நான் கார்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி ஆப்லாம் இருக்கான்னு பார்க்குறேன். இது இல்லைங்களா? ஆன்லைன் மட்டும்தான் ஓகே. எஸ் எஸ் பார்த்துருக்கீங்களா? உங்கள் பேர் ப்ரோ? நந்தகுமார். சூப்பர் ஆ வா சூப்பர் ப்ரோ. மாஸ்க் மட்டும் கொஞ்சம் கழட்டுங்களா? ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஓகே மேம் ஓகே, மிகவும் திருப்தி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ, டெஃபினெட்லி. தேங்க்யூ மேம். ஓகே, 2000 ஓகே. இங்கே நம்ம டெகத்லானில் வேறு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணுங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் பார்த்துப்போம். தற்போதைக்கு நம்ம வந்து டென்ட்டு மட்டும் வாங்கியாச்சு, அதுக்கு ஒரு டென்ட் ஸ்டே மட்டும் வாங்கியாச்சு. அப்படியே போயிட்டே இருக்கும். க்யூட்டாக இருக்குங்க அந்த பாப்பா. ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்கிறனால கிளம்பலாம். நம்ம போயிட்டு லிஃப்டில் இறங்குவோம். அப்படியே உட்காந்துட்டு இப்படி தேய்ச்சிக்கிட்டே போயிட்டே வேண்டிதான். இது வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம ரைடில் வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது ஒரு பையிங் தான். 2000 வந்து வாங்கியிருக்கோம். நம்ம சேலத்துலேயே வந்து டெக்கத்தலான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ப்ரொமோஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் வந்து இது என்னோடய ஓன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வாங்குகிறேன். இதை யூஸ் பண்ணிட்டு எப்படிங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே இதுக்கப்புறம் நம்ம பைக் எடுக்கிறோம், வரக்கிறோம். எந்த சந்தில் வர்றது, எந்த சந்தில் போகிறது? எஸ் எம்ஆர் அருண்விஜய். உங்கள் பேர் சாம்? சாம் ஓகே. இட்ஸ் ஓகே, சாரிண்ணா. ஹோய் நம்ம ஏஞ்சல் அங்கே, தட்ஸ் அ ஏஞ்சல். இப்போ அவுட்டர் சைடு எங்கே போகிறதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் எங்கேமோ போகணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆ வாங்கியாச்சு, அதுக்குள்ளே எல்லாம் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியாச்சு கிளம்பி. ஓ மை காட், ஃபோட்டோ எடுக்கிறதுக்காவா? ஓகே 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 ஓகே. இந்த டென்ட்டுக்காக தான் போனது, வேறு ஒன்றும் இல்லை. ஆ வாங்கியாச்சு.
எங்கும் நம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க. இதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன், அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் இருட்டாச்சுனாலும் நான் வந்து முடிச்சிருவேன். ஓகே ஏவிஎஃப், சேலத்துலேருந்து கிளம்பி வச்சு இப்போ இருட்டாயிடுச்சு. இதுக்கு மேலே ப்ளாகிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒன்று, ரொம்ப கொடுமையான ஒன்று, வியூ அந்தளவுக்கு தெரியாது. சரி ஓகே, இந்த டென்ட்டு வாங்கியிருக்கேன், இந்த டென்ட்டோட டீட்டெயில்ஸ் இந்த டென்ட்டு செட் பண்ணக்கல அப்படியே பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இதோட இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கிறேன், பை பாய்.